மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 1 இல் இருக்கக்கூடிய துணை பாடம். இதுக்கு முன்னாடி ரெண்டு பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் பகுதி செய்யுள் பார்த்தோம். இயல் 1 இல் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி பார்த்தோம். அடுத்ததாக இயல் 1 இல் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மூன்றாவது பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படினா மூன்றாவது பகுதியில் பார்க்கக்கூடியது துணைப்பாடம். சரிங்களா, நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய துணைப்பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா என்ன சத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாடத்துக்குள்ளே போகலாங்களா? வாங்க, கதை என்னன்னு பார்க்கலாம். கதை என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதையில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, எல்லா கதையிலையுமே சில கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கதை மாந்தர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்ன சத்தம் அப்படிங்கிற கதையில் யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கதை மாந்தர்கள் ஃபஸ்ட்டு யார் வரா அப்படின்னா செளியன் வராரு, அவருடைய பாட்டி வராங்க, அப்புறம் அவருடைய தங்கை வராங்க, செளியனுடைய அம்மா வராங்க, அதுக்கப்புறமா செளியன் போகக்கூடிய காடு, அந்த காட்டில் காணக்கூடிய விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் தான் வருது. கதை மாந்தர்களாக நம்மளுக்கு இக்கதையில் கொடுக்கப்பட்டுள்ளவை இவைகள் தான். சரிங்களா, யார் யாரெல்லாம் சொன்னேன்? செளியன், பாட்டி, அவங்க பாட்டி, அவங்க செளியனுடைய தங்கை, அவங்க அம்மா, செளியன் போகக்கூடிய காடு, அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகள். இந்த கதையில் முக்காவாசி நம்மளுக்கு மரபு சொற்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. மரபு சொற்கள் அப்படிங்கிற இலக்கணத்தை நான் உங்களுக்கு பின்னாடி எடுக்கிறேன், அடுத்த பகுதியில் எடுக்கிறேன். இந்த கதை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா, இந்த கதையில் நான் சொன்னேன் இல்லையா, செளியன் அப்படிங்கிறவருடைய அவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வர பகுதி என்ன அப்படின்னா காட்டில் நிகழ்பவை. செளியன் வந்துட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஸ்கூலில் படிக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு விடுமுறையாக இருக்குது. அந்த விடுமுறை நாளில் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கணுங்கிறதுக்காக ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அந்த காட்டில் அந்த காட்டோட ஓரத்தில் அந்த ஆடுகள் எல்லாம் மேயுது. அப்படி மேய்ஞ்சிட்ருக்கும்போது செளியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்ருக்கிறாரு. ஆடு மேயறதை பார்த்துட்டு அவர் உட்காந்து ஓய்வெடுத்துட்ருக்காரு. சரிங்களா, அப்படி ஓய்வெடுக்கும் நேரத்தில் அந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குரங்குகள் இருந்திருக்கு. அந்த குரங்குகள் வந்துட்டு அளப்பும் அளப்பறை, அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம், குரங்கு ஏதாவது சத்தம் போடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த குரங்கோட சத்தத்தை என்னால் கேட்கவே முடியல, குரங்கு கத்துது பாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம குரங்குகளை கத்துதுன்னு சொல்லக்கூடாது, குரங்குகள் அளப்பும் அளப்பறை அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த குரங்குகள் அளப்பும் அளப்பறை, இதுதான் மரபு சொற்கள். அதாவது மரபு சொற்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சில இந்தந்த பொருளுக்கு இந்தந்த பெயரை தான் வச்சு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையே அப்படியே எந்த ஒரு பொருளும் மாறாமல் அவங்க முன்னோர்கள் இட்ட பெயரையே சொல்லி அழைக்கிறது தான் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா, அப்படி அவர் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துட்ருக்கும்போது அந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குரங்குகள் அளப்பும் அளப்பறை அவரால் அந்த போடுற அந்த சத்தம் அப்படிங்கிறது ஒளி சவுண்டு இல்லைங்களா. ஸோ அந்த போடுற அந்த சத்தத்தை அவரால் கேட்டுட்டு இருக்கவே முடியல, அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணார் செளியன் அப்படின்னா, பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரமாக சில தூரத்தில் ஒரு இன்னொரு மரம் இருக்குது. அப்போ அந்த அவர் என்ன பண்ணார் செளியன், இன்னொரு மரத்துக்கு அடியில் போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு இருந்தார். ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஆனால் அந்த மரத்தில் வந்துட்டு குயில் குக்கு குக்கு என கூவிட்டு இருந்துச்சாமா. குயில் எப்படி கூவிட்டு இருந்துச்சாமா, குக்கு குக்கு என கூவியது, அப்படி கூவிட்டு இருக்குது. அந்த சத்தத்தை கேட்கும்போது அவருக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. சரிங்களா, அடுத்தது அதே மரத்தில் அணில்கள் அங்கேயும் இங்கேயும் அந்த மரத்தில் ஓடி அடி விளையாண்டுட்டு இருக்குது. அதை பார்க்குறக்கும் செளியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் அங்கே படுத்து ஓய்வெடுக்கிறாரு. ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மேய்ச்சிட்டு இருந்த அந்த ஆடெல்லாம் சத்தம் போடுது. ஆடுகள் திடீரென மே என கத்தின. ஸோ ஆடுகள் எப்படி கத்துன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, மே அப்படின்னு கத்திட்டு இருந்திருக்குது. அப்போ என்னடா ஆடு இப்படி சத்தம் போடுதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தாடி நரி. அந்த நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஆடு
வேட்டையாடுறதுக்காக அது பக்கத்தாடியே நின்றுட்டு இருந்திருக்கு. அப்போ உடனே இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பக்கத்தாடி இருந்த அந்த குச்சியை எடுத்து அம்பா வளைச்சு அந்த நரி மேல அம்பு எய்தினார். அப்ப அந்த நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஊளையிட்டபடி அந்த இடத்த விட்டு ஓடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு கதையில, சரிங்களா. அதுக்கப்புறமா அந்த நரி வந்துட்டு அந்த ஆட்டை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து அடி வாங்கினதுக்கு அந்த அம்பு எய்ததுக்கு அப்புறமா அந்த நரி அந்த இடத்த விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா செலியனும் அவங்க பாட்டியும் ஆடுகளை எல்லாம் மறுபடியும் பத்திட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க, யாரு, செலியனும் அவருடைய பாட்டியும், சரிங்களா. ஒரு வழியா செலியனும் அவங்க பாட்டியும் ஆடையெல்லாம் மேய்ச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, தன்னுடைய வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி வர்ற வழியில அவர் என்னென்னத்தை சந்திக்கிறாரு அப்படிங்கறத பத்தி தான் அடுத்த பார்ட்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்படி செலியன் வீட்டிற்கு வர்ற வழியில என்னத்தை பாக்குறாரு, என்னத்தை கேக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கம் முழங்கும் சத்தம். சிங்கம் கத்திச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், சிங்கம் முழங்கும் அப்படிங்கிறது தான் மரபு சொற்கள். சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. சிங்கம் முழங்கிறது, சிங்கத்தோட சத்தத்தை கேட்டாலே நம்ம எல்லாருமே பயப்படுவோம் இல்லைங்களா. குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அதோட சத்தத்தை கேட்டாலே நம்ம ரொம்ப பயப்படுவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய செலியனுக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. உடனே அவர் அந்த காட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பறவைகளும் விலங்குகளும் பரபரப்பாகி ஓட தொடங்கிச்சு. உடனே அந்த காட்டுல இருக்கிற எல்லா உயிரினங்களும் பரபரப்பாகி ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, பறவைகள் ரக்கைகளை படபடவென அடித்தது. பறவைகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த சிங்கத்தோட முழங்கும் சத்தத்தை கேட்டதையும் அதோட ரெக்கை இருக்கு இல்லைங்களா, ரெண்டு சைடும் ரெக்கை இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே அடிச்சுட்டு படபடன்னு இங்கும் அங்கும் பறந்து இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் பறந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா, யானை பிளிரியது. யானை கத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா. யானை பிளிரியது, இதுதான் மரபு சொல். கரெக்டான மரபு சொல் என்ன அப்படின்னா, பிளிரியது, யானை பிளிரியது. அப்ப அந்த யானையும் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. அடுத்தது, ஆந்தை அலறியது. ஆந்தை அப்படிங்கிறது அதுக்கு என்ன மரபு சொல் அப்படின்னா, ஆந்தை கத்துச்சுன்னு சொல்லக்கூடாது, அலறியது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப மயில் அகவியது, மயில் அகவியது. பாம்பு புற்றிலிருந்து சீரியது. பாம்பு சத்தம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, புற்றிலிருந்து சீரியது. குதிரை கனைத்தது. குதிரை கத்துதுன்னு சொல்லக்கூடாது, குதிரை கனைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா, கம்பங்கொள்ளையில் வண்டுகள் முரண்டன. கம்பங்கொள்ளையில் வண்டுகள் முரண்டன அப்படின்னா, அந்த அந்த மரத்துக்கு இடையில சில பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அப்ப அந்த வண்டுகள் எல்லாமே அங்கதான் போய் தங்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த வண்டுகள் எல்லாம் முரண்டன. சத்தம் அந்த வண்டுகள் போடுற சத்தத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, முரண்டன. செலியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டுது. ஸோ சிங்கத்தோட சத்தத்தை கேட்டால் நமக்கும் அப்படிதானே இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் செலியனுக்கும் பயத்தால் நாக்கெல்லாம் அப்படி வறண்டு போச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிற அந்த தண்ணீர் எடுத்து குடிக்கிறார். குடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குடிச்சதுக்கு அப்புறமா அவர் அப்படியே நடந்து வீட்டு பக்கத்துக்கு வந்துட்டாரு. தொழுவத்திலிருந்து பசு கத்தியது. ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது வளர்த்தோம் அப்படின்னா, நம்மளை பார்த்தா அந்த விலங்குகள் என்ன பண்ணும், ஆசையாக நம்மக்கிட்ட வந்து நம்ம அது நாக்கால நம்மளை தடவி கொடுக்கு இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த தொழுவத்தில் இருந்த பசு வந்துட்டு செலியனை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கத்துது. செலியன் அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் விட்டான். ஆட்டு கொட்டாயின்னு சொல்லக்கூடாது, ஆட்டு பட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஆடுகளை கட்டக்கூடிய இடத்துக்கு பேர் என்னதுமா, ஆட்டு பட்டி. அப்போ மேய்ச்சிட்டு போன அந்த ஆடுகளை எல்லாம் ஆட்டுப்பட்டியில் கொண்டு வந்து கட்டுறாரு. அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காட்டில் நடந்த அத்தனையும் தான் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. காட்டில் இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டோம், நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த செலியனை ரொம்ப பாராட்டுறாங்க. பரவாயில்ல, இந்த சின்ன வயசுலயே நீ இவ்வளோ தைரியமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செலியனை பாராட்டுறாங்க. அப்புறம் காட்டில் நடந்ததையெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட பாராட்ட வாங்கினதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வாழை தோட்டத்தில் இருக்கிற அந்த தொட்டியில் போய் குளிக்கிறாரு. யாரு, செலியன் குளிக்கிறாரு. வாழை தோட்டம் அப்படின் தான் சொல்லணும் சரிங்களா, அதுதான் கரெக்டான மரபுச்சொல். வாழை தோட்டத்தில் இருக்கக்கூடிய தொட்டியில் குளிக்கிறாரு.
அதுக்கப்புறமா அவங்க அம்மா கொடுக்குற அந்த முறுக்கை சாப்பிட்றாரு. அவங்களோட அந்த செழியனுடைய தங்கை பூவிழி பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, பால் பருகினால் அப்படிங்கிறது தான் கரெக்டான மரபு சொல். பால் குடிக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடாது, பால் பருகினால் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிழியையும் பாட்டியையும் சாப்பிட அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. யார யாரெல்லாம் கூப்பிடுறாங்க, அவங்க பாட்டி, அவங்க தங்கை, செழியன், மூணு பேர்த்தையும் சாப்பிட்றதுக்காக செழியனோட அம்மா கூப்பிடுறாங்க. சரிங்களா, அம்மாவின் குரலை கேட்டதையும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டாங்க. ஸோ அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அம்மாவோட சத்தத்தை கேட்டுட்டு அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா என்ன, அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட் நம்ம என்ன பண்ணுவோம், தூங்குறதுக்கு தான் போவோம் இல்லைங்களா. அதே மாதிரி அந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த பாட்டி கதை தூங்குறது, அந்த ரெண்டு குழந்தைங்க தூங்குறதுக்காக அந்த பாட்டி கதை சொல்ல ஆர்வம் ஆவலா சொல்றாங்க அந்த குழந்தைங்களுக்கு கதையை. இந்த குழந்தைங்களும் அந்த பாட்டி சொல்ற கதையை ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்குற பட்சத்தில் இந்த எலி இருக்குது இல்லைங்களா, அந்த எலி கீச் கீச்னு சத்தம் போடுது. அந்த பாட்டி சொல்ற கதைக்கும் அந்த எலியும் கீச் கீச்னு சவுண்டு போடுது. இந்த எலி போடுற சவுண்டு, இந்த கீச் கீச்சுங்கிற சவுண்டு பாட்டி சொல்ற கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல ரொம்ப அருமையா பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, திடீர்னு திடீர்னு அவன் தூங்க தூங்க திடீர்னு நாய் குறைக்குது. அப்ப அந்த நாய் குறைக்கிற சத்தம் ஏன் இப்படி திடீர்னு நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்த செழியன் எந்திரிச்சு வெளியே வந்து பாக்குறாரு. அப்போ தென்னந்தோப்புக்குள்ள பூனையும் பூனை வந்துட்டு சீரியதால், பூனை சத்தம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, பூனை கத்துச்சுன்னு சொல்லக்கூடாது, பூனை சீரியதால் சீரியதால் தான் இந்த நாய் குறைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ரெண்டு நாயையும் பூனையும் தென்னந்தோப்பிற்குள்ள விரட்டி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கொய்யாத்தோப்பிலிருந்து சேவல் கூவியது. கொய்யாத்தோப்புக்கு மேல அந்த கொய்யா மரத்துக்கு மேலே சேவலெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கூவுது. அப்போ கூவிட்டுருக்கும்போது காக்கா கா கா அப்படின்னு சொல்லிட்டு கரையுது. அப்படியே இந்த ரெண்டு சத்தத்தையும் கேட்ட மாதிரி நம்மளுடைய செழியன் அப்படியே கண்ணை விழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா காலையில் விடிஞ்சிருச்சு. சரிங்களா, விடிஞ்சதுக்கு அப்புறமா செழியன் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உற்சாகமா எந்திரிச்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சில கடமைகள் இருக்கும் இல்லைங்களா, காலை கடன்கள் எல்லாம், அந்த கடமைகளை எல்லாம் முடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா செஞ்சு முடிக்கிறாரு. அப்புறம் தன்னுடைய இந்த அனுபவத்தை, இந்த காட்டுல நடந்த அனுபவத்தை தன்னுடைய நண்பர்களோடு பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா ஸ்கூலுக்கு கிளம்பி போறாரு. சரிங்களா, ஸ்கூலுக்கு கிளம்பி போறாரு, ரொம்ப மகிழ்ச்சியா கிளம்பி போறாரு. நேத்து லீவ்ல நான் என்னென்ன பண்ணினேன், எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. சரிங்களா, எவ்வளோ அருமையான கதை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. நீங்களும் இதே மாதிரி ஒரு கதையை வீட்டில் உட்காந்து யோசிச்சு எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அதை படிச்சு பாருங்க, இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா, ஸோ பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு இந்த உயிரினங்களின் ஒழிப்புகளையும் ஒழிப்பு முறைகளையும் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் கூறிய அந்த மரபினை தான் இந்த பாடத்தில் நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மரபுகளை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதியில் உங்களுக்கு மரபு சொற்கள் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். இதே மாதிரி கதை, நீங்கள் ஞாயிறு விடுமுறையில் நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிங்கறத ஒரு கதையா நீங்களும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வாங்க. சரிங்களா, நன்றி மாணவர்களே.